மத்குருசமாரம்பாம்யதிசேகரமத்யமா லக்ஷ்மீவல்லபபர்யந்தாம் வந்தே குரு பரம்பராம். ஆழ்வார்கள் வாழி அருளிச் செயல் வாழி தாழ்வாதுமில் குறவர்தாம் வாழி ஏகழ்வாருமுய்ய அவர்களுரைத்தவர்கள்தாம் வாழி செய்யமறை தன்னுடனே சேர்ந்து. ராமாவதார நிகழ்ச்சிகள் அத்தனையையும் ஒன்று தப்பாமல் பெருமாள் திருமொழியினுடைய இறுதி திருமொழியிலே அருளிச் செய்கின்றார் குலசேகர ஆழ்வார். பத்தே பாசுரங்களிலே இராமாயண நிகழ்வுகள் அனைத்தையும் அது நிகழ்ந்த வரிசைக்கிரமத்திலேயே அப்படி ஆழ்வார் காட்டி அருளுகிறார் என்பது இந்த பதிகத்தினுடைய தனிச்சிறப்பு. ஆயினாலே இந்த பதிகம் இராமாயண சங்கிரகம் என்றே அனைவராலும் கொண்டாடப் பெறுகின்றது. குலசேகர ஆழ்வார் கீழே ஆறாவது பாசுரத்திலே சுந்தரகாண்டத்தினுடைய இறுதி வரை உண்டான நிகழ்ச்சி, அதாவது ஹனுமான் லங்கா தகனம் செய்தது அதுவரை தெரிவித்தார். அதற்கு பிறகு அவன் ராமபிரானிடத்திலே வந்து நான் அப்படி சீதாபிராட்டியை கண்டுவிட்டேன் என்பதை தெரிவித்தான். உடனே ராமபிரானும் மிகவும் சந்தோஷப்பட்டு அவனை அணைத்துக் கொண்டான். ஏஷ சர்வபூதஸ்து பரிஷ்வங்கோ ஹனுமதஹா என்று இந்த நிகழ்ச்சிகளை எல்லாம் வால்மீகி ராமாயணத்திலே நாம் அறிந்து கொள்ளலாம். இப்படி இந்த நிகழ்ச்சிகள் நடந்து முடிந்திருக்கின்றன. அதற்கு பிறகு சீதாபிராட்டியை மீட்பதற்காக ராமபிரான் அந்த லங்கா நகரத்திற்கு செல்ல வேண்டுமே. ஆகையினாலே அவன் தென் தேச கடலோரம் வந்து அங்கே இந்த கடலை எப்படி தாண்டுவது என்று அவன் திகைத்து நிற்கையிலே அவன் கடலரசனை சரணம் புக வேண்டும் என்று விபீஷண ஆழ்வான் அவனுக்கு யோஜனை சொல்ல, உடனே ராமபிரானும் அந்த இடத்திலே மூன்று நாள் உபவாசம் இருந்து கடலரசனை நோக்கி சரணம் புகுந்தான். ஆனால் அப்பொழுதும் கடலரசன் வரவில்லை. உடனே ராமபிரானுக்கு கோபம் ஏற்பட்டு எழுந்திருந்து சாபமானய சௌமித்ரே சராஞ்ச ஆசீவிஷோபமான் சாகரம் சோழயிஷ்யாமி பத்யாம் யாந்து பிளவங்கமாக என்று வில்லை கொண்டா அம்பை கொண்டா இந்த கடலை நான் கொளுத்து விடுகிறேன், இந்த வானரங்கள் எல்லாம் வெறும் தரையான இந்த கடலிலே நடந்தே செல்லட்டும் என்றெல்லாம் கோபமாக சொன்னவுடனே அந்த கடலரசன் அலறி அடித்துக் கொண்டு ஓடி வந்து ராமபிரானுடைய திருவடிகளிலே விழுந்து அவன் அந்த பாலம் கட்டுவதற்கும் தன் மீது ஒரு சேத்து கட்டுவதற்கும் அவன் அனுமதி அளித்தான் என்று இந்த நிகழ்ச்சிகளையெல்லாம் ஸ்ரீ ராமாயணத்திலே மிக விரிவாக சொல்லப்பட்டிருக்கின்றன. அந்த நிகழ்ச்சிகளை சொல்லுகிறார் இந்த ஏழாவது பாசுரத்திலே. யுத்தகாண்ட நிகழ்ச்சிகள் அத்தனையும் இந்த ஒரு பாசுரத்திலே தெரிவித்து விடுகிறார். குறைகடலை அடலம்பால் மருகவைது, குறைகடல் என்னால் கோஷிக்கின்ற கடல், பெரிய சப்தத்தோடு இருக்கக்கூடிய கடல். அதாவது ராமபிரான் வில்லையும் அம்பியும் எடுத்தவுடனே அலறி அடித்துக் கொண்டு ஓடி வந்தான் அல்லவா அந்த சமுத்திரராஜன், அதைத்தான் இந்த இடத்திலே குறைகடல் என்கிற சொல்லாலே தெரிவிக்கிறாராம். அப்படி குறைகடலை அடலம்பால் மருகவைது, தன்னுடைய அம்பாலே அவனை மருகும்படி செய்து, அதற்கு பிறகு சமுத்திரராஜன் என்ன செய்தான், ராமபிரானுக்கு வரம் கொடுத்தான். ராமபிரானிடத்திலே தெரிவித்தான், நீர் என்னை அழைத்து இப்படி ஏவி காரியம் கொள்ள வேண்டியிருக்க என்னிடத்திலே நீர் சரணாகதி செய்தபடியினாலேதான் நான் வருவதற்கு பயந்தேன் என்றெல்லாம் சொல்லி கடைசியிலே எத்தனை மலைகளை இட்டாலும் அந்த கற்களெல்லாம் சமுத்திரத்தினுடைய உள்ளே அழிந்தி போகாமல் உமக்கு அது பாலமாக இருக்கும் என்று அவன் சொல்ல, அதன்படி ராமபிரான் வானரங்களை கொண்டு அங்கே இருந்த மலைப்பாறைகளை எல்லாம் கொண்டு லங்கை நகரம் வரை அங்கே ஒரு பெரிய அணை கட்டினானாம். அதுதான் ஸ்ரீ ராமசேது என்று இன்றைக்கும் எல்லோராலும் மிகவும் புனிதமாக அது தொழப்பட்டு வருகிற இடமாக இருக்கிறது. அதைத்தான் இந்த பாசுரத்திலே தெரிவிக்கிறார். குறைகடலை அடலம்பால் மருகவைது, குலை கட்டி, குலை என்னால் அணை, அதாவது ஒரு பாலம், சேது என்று சொல்லுகிறோமே, குலை கட்டி மறுகரையை அதனாலேறி அந்த பாலம் வழியாகவே அந்த மறுகரையிலே போய் சேர்ந்தான் ராமபிரான்.
அங்கே சேர்ந்து என்ன நடந்ததுன்னா, ராமனுக்கும் ராவணனுக்கும் பெரிய யுத்தம் நடந்தது அல்லவா? அந்த யுத்தத்திலே என்ன நடந்தது என்னால், எரி நெடுவேல் அரக்கரோடும் இலங்கவேந்தன் இன்னுயிர் கொண்டு என்று அங்கே தன்னுடைய எரிநெடுவேல் அரக்கர் என்றால் நெருப்பு போலே பிரகாசிக்கின்ற வேல்களையெல்லாம் கையிலே ஆயுதமாக உடையவர்களாக அங்கே அரக்கர்கள் இருந்தார்கள். ஆனால் அதெல்லாம் அவர்களுக்கு பயன்படவில்லை. அத்தனை அரக்கர்களையும் ராமபிரான் தன்னுடைய பாணங்களாலே அழித்து விட்டான் என்கிறதான் சொல்லுகிறார். எரிநெடுவேல் அரக்கரோடும் அரக்கர்களுடைய இன்னுயிர் மட்டுமல்ல, அந்த அரக்கர் கோமானான அந்த ராவணன் அவனுடைய இன்னுயிரையும் கொண்டான் என்று ராவணனையும் அழித்து விட்டான். அழித்த பிற்பாடு என்ன செய்தான் என்றால், அவன் தம்பிக்கு அரசு மீந்து என்று அவன் தம்பியான அந்த விபீஷணன், அந்த விபீஷணனுக்கு இவன் பட்டாபிஷேகம் செய்து அவனை அரசனாக ஆக்கி வைத்தான் என்று இது வால்மீகி ராமாயணத்திலேயே மிக அழகாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அபிஷிச்ச சலங்காயாம் ராட்சசேந்திரம் விபீஷணம் கிருதகிருத்தியஸ்ததா ராமஹா விஜ்வரஹா பிரமுமோதஹா என்று அந்த இன்னுயிர் கொண்டு அவன் தம்பிக்கு அரசி ஈந்த பிற்பாடுதான் இவனுக்கு கிருதகிருத்தியன் செய்ய வேண்டியதை செய்து முடித்தவனாகவே தன்னை நினைத்தான் ராமபிரான் என்றெல்லாம் தெரிவிக்கிறார். இப்படி குறைகடலை அடலம்பால் மறுகவெய்து குலைகட்டி மறுகரையை அதனாலேறி எரி நெடுவேல் அரக்கரோடும் இலங்கவேந்தன் இன்னுயிர் கொண்டு என்று இலங்கவேந்தனான ராவணனுடைய இன்னுயிரும் கொண்டு அவன் தம்பிக்கு அரசு மீந்து அதற்கு பிறகு திருமகளோடு இனிதமர்ந்த செல்வன் என்று பிராட்டியோடு சேர்ந்தான். ஆனாலும் அங்கே சில நிகழ்ச்சிகள் நடந்திருக்கின்றன, அனைத்தையும் சுருக்கமாக தெரிவிக்கிறவினாலே இவர் பாசுரத்திலே அந்த நடுவிலே நடந்த நிகழ்ச்சிகளை எல்லாம் காட்டவில்லை. அங்கே சீதா பிராட்டி வந்தாள். ஆனால் உடனே அவளை ஏற்றுக்கொள்வதற்கு ராமன் தயங்கின பொழுது சீதா பிராட்டி அக்னியிலே பிரவேசித்தாள். உடனே அக்னி தேவன் வந்து இவள் மிகவும் பரிசுத்தமானவன் என்று சொல்ல, உலகனைத்தும் அவளுடைய அந்த பாத்திவிரத்தியத்தை உணர்ந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக நான் அப்படி செய்தேனே தவிர எனக்கு அவளிடத்திலே எந்தவித ஐயமும் இல்லை என்று சொல்லி அவளையும் கைப்பிடித்து அந்த இடத்திலே சீதா பிராட்டியோடு ராமன் சேர்ந்து நின்றான் என்று அந்த ராமனும் பிராட்டியுமாக சேர்ந்து இருந்த அந்த நிகழ்ச்சியையும் இந்த பாசுரத்திலே அனுபவிக்கிறார். திருமகளோடு இனிதமர்ந்த செல்வன் என்று ஆகா, இப்படி யுத்த காண்டத்திலே நடந்த நிகழ்ச்சிகள் பெரும்பாலும் அத்தனையும் இந்த பாசுரத்திலே நமக்கு நன்றாக தெரிவிக்கப்பட்டு விடுகிறது. அப்படிப்பட்ட இனிதமர்ந்த செல்வன் அவன் எங்கே எழுந்தொழியிருக்கிறான் என்றால், தில்லைநகர் திருச்சித்திரகூடம் தன்னுள் என்று தில்லைநகர் திருச்சித்திர கூட்டம் என்று சொல்லப்படுகின்ற அந்த திவ்ய தேசத்திலே எழுந்தொழியிருக்கிறான். ஏற்கனவே தெரிவித்திருக்கிறேன், தற்பொழுது சிதம்பரம் என்று வழங்கப்படுகிற அந்த ஊர்தான் தில்லை திருச்சித்திர கூட்டம் என்று ஆழ்வார்களாலே மங்களாசாசனம் செய்யப்பட்டிருக்கிறது. அதிலும் தற்பொழுது அந்த சித்திரக்கூட்டம் கோவிந்தராஜரை நாம் சென்று சேவிக்க வேண்டுமானால் இப்பொழுது பிரசித்தமாக உள்ள அந்த நடராஜர் திருக்கோவிலுக்குள்ளே ஒரு தனி கோவிலாக அமைந்திருக்கக்கூடிய ஒரு கோவில்தான் அந்த திருச்சித்திரக்கூடம் கோவிந்தராஜர் சந்நிதி. அந்த கோவிந்தராஜனைத்தான் இவரும் ராமபிரானாகவே அவர் சேவிக்கின்றார். ஆ, கோவிந்தன் என்ற சொல்லுக்கு கண்ணன் என்று மட்டும் பொருள் அல்லவே. கோ என்கிற சொல் வடமொழி சொல், அதற்கு பல பல பொருள்கள் உண்டு. அதிலே கோ என்கிற சொல்லுக்கு முக்கியமாக ஒரு பொருள் என்ன காட்டப்படுகிறது என்னால், இந்த பூமி என்று ஒரு பொருள் காட்டப்படுகிறது. ஆஹா, பூமிக்கெல்லாம் அரசனாயிருக்கிற ஒருத்தன், அவனையும் கோவிந்தன் அதாவது காம் விந்ததி என்று அதை அடைந்தவன் என ராமபிரானும் கூட இங்கே அந்த ராவணவதம் ஆனவுடனே சீதா பிராட்டியை அடைந்தான். மறுபடியும் அயோத்திக்கு சென்றான். இந்த பூலோகம் முழுவதையும் ஆளுகின்ற பெருமையை அவன் பெற்றான். ஆகையினாலே அவனும் கோவிந்தன் தானே. ஆகையினாலே இங்கே குலசேகர ஆழ்வார் திருமகளோடு இனிதமர்ந்த செல்வன் தன்னை தில்லைநகர் திருச்சித்திரகூடம் தன்னுள் என்று திருச்சித்திர கூட்டத்திலே எழுந்தொழியிருக்கிறவன் தான் ராமபிரான் என்றே தெரிவிக்கிறார். தற்பொழுது திருச்சித்திர கூட்டத்திலே ராமபிரானுக்கு தனியாக ஒரு சந்நிதியும் கட்டப்பட்டிருக்கிறது என்றாலும் கூட அது பிற்காலத்திலே கட்டப்பட்ட சந்நிதி என்று தெரிவிக்கின்றார்கள். ஆழ்வாராலே மங்களாசாசனம் செய்யப்பெற்ற திருக்கோயில் என்னால் அது இந்த தில்லை திருச்சித்திர கூட்டத்திலே இருக்கக்கூடிய கோவிந்தராஜர் திருக்கோயில் என்று பெரியோர்கள் தெரிவிக்கின்றார்கள். அப்படி அந்த எம்பெருமான், அந்த எம்பெருமானை பற்றி தெரிவிக்கின்ற பொழுது திருச்சித்திர கூடந்தன்னுள் அரசமர்ந்தான் என்று அங்கே
அரசாட்சி செய்பவனாக அவன் எழுந்தொள்ளிருக்கிறானே, அப்படி அரசமர்ந்தான் அடிசூடும் அரசு. ஆஹா, அந்த அரசமர்ந்த எம்பெருமான் அவனுடைய திருவடிகளை தலைமையிலே தரிக்கக்கூடிய பேர் இருக்கிறதே, அதுவே பெரிய சாம்ராஜ்யம், அதுதான் அரசு. அந்த அரசை தவிர மற்றொன்றை நான் அரசாக எண்ணவே மாட்டேன் என்று அரசமர்ந்தான் அடிசூடும் அரசையல்லால் மற்ற அரசு எண்ணேன், நான் அரசாக எண்ணேன், அரசாகவே நான் நினைக்க மாட்டேன் என்று அருளி செய்பவரார் என்னால் அரசர் குலத்திலே உதித்தவராய் பெரிய அரசுகளுக்கெல்லாம் அதிபதியாய் இருக்கக்கூடிய குலசேகர ஆழ்வார் என்ன தெரிவிக்கிறார் என்னால், நான் ஆளுகின்ற சாம்ராஜ்ய ஆதிபத்தியம் இதை நான் ஒரு பொருளாக நினைக்கவில்லை, பின்னை எதை உயர்வாக நினைத்திருக்கிறேன் என்றால், இப்படி தில்லைநகர் திருச்சித்திர கூடன் தன்னுள் அரசமர்தான் அவனுடைய அடிசூடும் அரசு, அந்த அரசை அல்லால் மற்றொன்றை அரசாகவே நான் எண்ணமாட்டேன் என்று அந்த எம்பெருமானுடைய திருவடிகளின் கீழே இருக்கிற ஒரு வாழ்வு, அதுதான் மற்ற இடங்களிலே இருக்கிற விஷயமெல்லாம் அது தாழ்ச்சி, தாழ்ச்சி மற்ற எங்கும் தவிர்ந்து நின் தாளினை கீழ் வாழ்ச்சி என்று அருளி செய்கின்றார் நம்மாழ்வார் குலசேகர ஆழ்வார். அரசமர்ந்தான் அடிசூடும் அரசையல்லால் அரசாக வேண்டேன் மற்ற அரசுதானே என்று இப்படி அந்த யுத்த காண்டத்திலே நடந்த நிகழ்ச்சிகள், அவன் சமுத்திரத்தை அணை கட்டியது, அதற்கு மேலே ராவணனையும் அரக்கர்களையும் அழித்தது, விபீஷணனுக்கு பட்டாபிஷேகம் செய்தது, பிராட்டியோடு கூடினது, இவை அத்தனையும் இந்த பாசுரத்திலே தெரிவிக்கிறார். இன்னும் மேலே உத்தர காண்டத்தினுடைய அனுபவங்களையும் மேல் பாசுரங்களிலே குலசேகர ஆழ்வார் தெரிவிக்கிறார். தொடர்ந்து அனுபவிப்போம்.